माने दो भाई आ घर में करा होए कोट ना बच गया ना ही ना परम आने देते कोटा ने घर में देने बना मार भैया ओले शिष्य दान परम आनंद ओ जाने के शिष्य ने परम आनंद ये ले शिष्य इवन धर्म हां ना करना ना ये ले शिष्य अब एकटा देखो एकटा देखो काले जाओ तोड़ बोल निकली है मुझे कदा काले जाओ तोड़ कोई निकली है हां तेरे बवट उड़े हां இந்த சபைக்கு வந்தே हां ये लड़को ओहो आले यार क्या कर रहे हैं हां अय्यो बाबा आले பார்த்தா ஒரு விதமா கரेंगे என்ன என்ன ஐயா நீங்க ஆள பார்த்தா கொஞ்சம் குட்டை ஆள பார்த்தா கொஞ்சம் குட்டை கையில பார்த்தா கவண்டல கட்டை கையில பார்த்தா கவண்டல கட்டை நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை சந்தன பட்டை உங்க கைத்துல பார்த்தா உத்ராசி ஏன் கொட்டை உத்ராசி கொட்டை ஏன் கொட்டை ஆமா ஆமா ஏன் பேக்ல இருந்தேன் ஆ ரைட் ஆ கைத்துல பார்த்தா உத்ராசி கொட்டை உத்ராசி கொட்டை கையில பார்த்தா சிம்மோடு கட்டை கட்டை எந்த ஹோட்டலுக்கு தண்ணி மொண்டி ஊத்திய போட்டை தம்பி என்ன விளக்கம் விவரத்தை சொல்லுங்க விளக்கம் அவர் புரிஞ்சுக்கிறார் தெரியாதா வாங்க வாங்க சொல்றேன் ஓடி வந்த உடனே மன்னா வீட்டுல என்ன கட்டிருக்கோம்
இருக்கோம் கைதை கட்டிருக்கோம் கைதை கட்டிருக்கோம் ஆமா ஆனா இந்த ஊர்வசம்மன் ஓடி வந்தது பாரு அந்த வண்ணா வீட்டில் கைது கூட்டத்தில் ஒரு பெண் கைதியாக உருமாறி விட்டது ஓ பெண் கைதியாக உருமாறி கைது கொடுத்தல ஆமா நின்று விட்டது நின்று விட்டது அது நின்ற உடனே நீ காலத்தால் பார்த்தா ஆமா பிரம்மதேவன் ஞானத்தால் பார்த்த உடனே ஒரு பெண் கைதியாக உருமாறி விட்டான் யாரு ஊர்வசி ஊர்வசி நாம ஒரு நாம ஒரு ஆண் கைதியாக உருமாறி உருமாறி அவர் சேர வேண்டும் அப்படின்ற ஆண் கைதியாக உருமாறி அங்கே எப்படி செய்தார்கள் செய்த உடனே ரிஷபின் ஆவுதங்க பழமை போல் அங்க வேணா திருநிச்சி அப்படி போறீங்களா அந்த கையில கொட்டாயி விட்டு போய்விட்டாங்க தம்பி சில காலமா அந்த வண்ணாடுகள் குழந்தை என்பதே கிடையாது ஆனா நாங்க கட்டி கொண்டு பாருங்க அவன் குழந்தையா எடுத்து வளர்த்தான் உடனே அவனுக்கு என்ன வேலை தம்பி முட்டி போட்டு தவிந்து போறேன் ஒரு புறமா அமைத்து விட்டு அவங்க துணியை துவைச்சு கொண்டு இருந்தாங்க நான் என்ன பண்ண தெளிவு தெளிவு போய் அந்த தண்ணியை கலக்கி கொண்டு இருந்து தண்ணி கலக்கலையா ஆமா கலக்கி கொண்டு என்ன பண்ணி அப்பதான் பேர் வந்தது கலகரா 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 கலகக்காரா கலகாதரா கலகாதரா கலகரா அதிகமா தண்ணி ஊத்தி கலகாதரா இப்ப வர தோட்டம் மோசமான வேலைதான் அதிகம் நான் என்ன கோட்டையா கலந்த நானே கலந்தியா அந்த தளத்தை கலைக்கு அங்க தண்ணிய கலந்து அந்த தளத்தை கலைக்கு அப்பதான் கலகக்காரன் பேர் வந்தது எப்படி பேர் வந்தது நான் கலகக்காரன் கலகக்காரன் அவன் கொடுத்த சாபம் தான் சாபத்தபடி அவன் ஒரு நாளைக்கு ஒரு கலகை செய்ய வேண்டும் அது செய்யலாம் உன் தலை 16 சுக்ரா போக கிடவுது உன் வயிறானது 12 வெடிக்க கிடவு ஒரு கலகம் செய்யணும் அது இல்லன்னா தலை 16 சுக்ரா போயிடும் இன்னைக்கு எங்கேயும் கலகம் கிடைக்கிறீங்க கிடைக்கலையா ஆமா காலை கேட்டாலும் கிடைக்கும் என்னத்த கேட்டா கிடைக்கும் எங்க விக்கிறாங்கன்னு சாராயமா கேட்ட ஒண்ணு அது ஒரு கலகம் எப்படி அது கலகம் ஐயோ அதை குடிச்சு பாக்கலாம் என்ன கலகம் என்ன சண்டை வருது என்ன அமக்கல நடக்கும் ஆமாக்கா நடந்துதான் கலகம் நடந்து சரியா தம்பி அப்படி இருந்தாலும் ஞானத்தால் எடுத்து பாக்கலாமா அவன் நகப்பட்டு கொண்டானே ஜெயமாபுரி வந்து தாண்டு
சுந்தரேசன மன்னனுக்கும் ஜெயமாலினிக்கு பிறந்தார். அந்த சாந்தசீல இருக்கின்றா பாரு, சாந்தசீல அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுகிட்ட இல்லாத ஒரு தாசி வீடே கதின்னு இருக்கிறான். ஆமா ஆமா, அந்த பெண்ணானது அவளை திருத்தணும், அவனையும் திருத்த வேண்டும். அந்த பெண்ணானது ஏன்னு கேட்டா கற்பகவல்லி கற்புடைய பெண். ஆமா, அந்த பெண்ணானது தாசி வழிக்கு போகலாமா? போக கூடாது, போக கூடாது. அதை வழி மறுத்து ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். எங்க போகணும்? கற்புகளை தேடி. பார்த்தேன்னு சொன்னா, ஆமாமா, நான் அம்மா கொடுத்து வைத்தவளை. ஆமாமா, சரி.
தனித்த வழியா போக கூடாது. ஆமா கேட்கறீங்க? ஆமா ஐயா. நான் கண்ணிருந்தோ குருடான சுப்புதாசி மகள் மகள் மஞ்சுளா தாசி வீட்டில என் பதியானவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் ஐயா. அதனால இது என் மாமன மாமி மந்திரியால் கேள்விப்பட்டு நீ போய் உன் கணவனை அழைப்பதற்கு உனக்கு தான் உரிமை உரிமை அப்படின்னு எடுத்து வைத்தார்கள். அதனால என் பதியாரை அழைத்து வருவதற்கு தாசி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க. தாசி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க. நீ பாரியா? ஆமா அம்மா ஐயா. அது கிணத்துல இறங்கு சுருக்கு மாட்டினதும் பட்டா மரத்துல மாட்டினா பட்டகாரன் பட்டையை கழிப்பிடுவான். அதனால தாசி வீட்டுக்கு போக வேண்டாமா? என்ன போக வேண்டாம் என்று நிறைவேற்றுவது.
ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் 48 நாள் பூஜை செய்தால் உன்னுடைய கடவர் வந்து விடுவார். அப்படியா? ஆமா, தானாக வந்து விட்டாலும் ஆச்சு. இல்லன்னா 48 நாள் முடிந்து நீ போய் சென்றால் அவர் வந்துடுவார். ஆராதனை மந்திரம். ஆமாமா, ஆராதனை மந்திரம் யாருடைய மந்திரம்? முருகப்பெருமானுடைய மந்திரம். 48 நாள் பூஜை செய்தால் உன் கணவர் உன்னை தேடி வந்துடுவார். அப்படி வரலன்னு சொன்னா நீ சென்று அழைத்தால் வந்துடுவார். 48 நாள் விரதத்தை முடித்து விட்டு சென்று அழைத்தாள். ஆமா, வந்து விடுவார். வந்து விடுவார் சாமி. ஆமா, நான் கேட்கிறேன்னு கேளுமா? தப்பா நினைக்கிறேன். அந்த ஆராதனை மந்திரம் மந்திரம் ஐயா. ஆமா சாமி. ஆமா, அந்த ஆராதனை மந்திரத்தால் தேவர்களை செத்து போன பிணத்துக்கும் உயிர் கொடுத்து எழுப்பிடலாம். ஆமாமா, ஆமாயா, செத்து போனவங்கள உயிரா எழுப்பிடலாம். அந்த மந்திரம் அத போல வந்துடாது. ஆமா, செத்து போனவங்க எழுப்பிடலாம். யாருக்குமே கிடைக்காத வாழ்ப்பு உனக்கு கிடைச்சிக்கிறேன். எப்படி தெரியாது, நீ வச்சுக்காமி அது கை வைத்த கை வச்சா சாக்கி போயிடுவோம். நீங்க மூலகங்களை சுற்றி வரக்கூடிய பெருந்தகையா? ஆமாமா. நீங்க சொல்லி நான் கேட்காத இருப்பானா? சரிங்க சுவாமி. சரிமா, அப்படியானால் 48 நாள் விரதம் இருப்பதற்கு ஒரு மந்திரம், அந்த ஆராதனை மந்திரத்தினுடைய மந்திரம் தெரிஞ்சாதானே சுவாமி சொல்லி ஜபிப்பதற்கு? அதுக்குதான் நான் வந்து நான் சொல்லி கொடுக்குறேம்மா. அப்படிங்களா? சரி சொல்லுங்க. ஓ கடமாயன நமக.
अंदर राशि वीटल सांदा सीलंदर